ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டு டேரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆன்சிபிள் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம எப்போவுமே சூஸ் பண்ணுறது வந்து லினக்ஸ் மிஷினாக தான் இருக்கணும். அந்த லினக்ஸ் மிஷின் தான் நீங்கள் கண்ட்ரோல் மிஷினாக வச்சுக்கணும். ஸோ லினக்ஸ் மிஷின் இன்ஸ்டால் பண்ண ஓஎஸ் ஃப்ளேவர்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து எப்போவுமே நிறையா இருக்கும். ஸோ லினக்ஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ரெட் ஹேட் லினக்ஸ் இருக்குது, ஆரக்கிள் லினக்ஸ் இருக்குது, அண்ட் தென் சென்டோஎஸ் இருக்குது, அண்ட் உபுண்டு இருக்குது, டெபியான் இருக்குது, ஃபெடோரா இருக்குது. ஸோ இது இது இப்போ நான் சொன்ன லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸில் இருக்கும், ஒவ்வொரு ஆர்கிடெக்சர் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ் அந்த கமெண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் ரெட் ஹேட் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஹேட், சென்டோஎஸ் அண்டு ஆர்கிள் பார்த்தீங்கன்னா எம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உபுண்டுவில் பார்த்தீங்கன்னா ஆப்ட் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ சுசி இதெல்லாம் சுசி டெபியான் பார்த்தீங்கன்னா ஏபிகே யூஸ் பண்ணுவாங்க அண்டு டிபிகேஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான கமெண்ட்ஸு. ஸோ நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிற ரெண்டு சிஸ்டில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்து என்னென்னா ஆரக்கிள் ஓஎஸ், ஒரு ரெண்டாவது வந்து என்னென்னா உபுண்டு ஓஎஸ். ஸோ இந்த ரெண்டுல நம்ம இன்ஸ்டால் எப்படி பண்ணுறதுன்றத பார்ப்போம். ஸோ இதுதான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ அதை நீங்கள் ஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே நான் ஷேர் பண்ணுற இந்த லிங்க்ஸ் வந்து நான் வீடியோ போடுற அன்றைக்கி உண்டான அப்டேட் லிங்க்ஸு. ஸோ மேபி அப்டேட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது வந்து சென்டோஎஸ் ஆர் ரெட் ஹேட்டில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். இது வந்து எப்பல் ரெப்பாசிட்ரி. ஸோ ஏன் இந்த எப்பல் ரெப்பாசிட்ரினா, இது தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் வெண்டார். ஸோ இது நம்ம இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா பேக்கேஜும் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் தேவையில்லை, எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சென்டோஎஸ் ஆர் ஆரக்கிள் ஓஎஸ் இது நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ இங்கே நான் வச்சுருக்கிறது ஆன்சபிள் மாஸ்டர்ன்றது தான், இதுதான் என்னோடய கண்ட்ரோல் மிஷின். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆன்சபிள் நோட், ஆன்சபிள் நோடு டூ, அண்ட் தென் இது வந்து உபுண்டு ஓஎஸ். ஸோ இது ரெண்டு தான் நான் நோடாக வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த ஆன்சபிள் மாஸ்டர் இது சென்ட் ஓஎஸ் ஃப்ளேவர். ஸோ இதை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் அது நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் போடுறேன். ஸோ எம் லோக்கல் இன்ஸ்டால், இது லோக்கலில் இந்த ஆர்பிஎம் ஃபைல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வைக்கணும். ஸோ எம் லோக்கல் இன்ஸ்டால் வச்சும் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த ஆர்பிஎம் வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எம் எப்பல், இந்த எப்பல் ரெப்பாசிட்டி தான் நம்ம எனேபிள் பண்ணணும் எம் வச்சு. ஏன்னா டிஃபால்ட்டாக வந்து அவங்களோட ஆரக்கல் எம் எப்பல் ரெப்பாசிட்டி தான் அதில் கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிட்டு இந்த எப்பல் ரெப்பாசிட்டி எனேபிள் பண்ணணும், அதுதான் இந்த கமாண்டு. ஸோ இது நான் எனேபிள் பண்ணிட்டு அப்படியே ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இது இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் இந்த வீடியோ பாஸ் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் பண்ணும்போது எஸ் ஆ நோவான்னு கேட்கும். ஸோ நீங்கள் ஒய் அம்னீங்கன்னா எஸ். ஸோ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் பைத்தான் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ ஜிஞ்சா டூ டெம்ப்ளேட் இது எல்லாமே என்னென்னு பார்ப்போம். ஸோ எஸ்எஸ்ஹெச் பாஸ் தேவைப்படும். ஸோ இந்த பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. எல்லாம் வந்து இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் அக்சஸ் பண்ணவான்னு கேட்கும். ரைஸ் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். டோட்டலாக 26 பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஆன்சிபிள் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து
நான் ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிக்கிறேன். ஆன்சிபிள் ஐஃபோன் வெர்ஷன். ஸோ இப்போ நான் கரண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்சிபிள் 2.9.6 கரண்ட் வெர்ஷன். ஸோ இந்த கரண்ட் வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போது உங்களுக்கு இந்த வெர்ஷன் கேட்கும், லேட்டஸ்ட் வெர்ஷனாக இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது கான்ஃபிக் ஃபைல். இந்த கான்ஃபிக் ஃபைல் வந்து இந்த லொக்கேஷனில் சேவாக இருக்கும். இந்த கான்ஃபிக் ஃபைல் பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு கம்மிங் வீடியோஸில் நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது கரண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்க பைத்தான் வெர்ஷன் வந்து 2.7.5. ஸோ அஸ் ஆஃப் நவ் இது சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் 2.7.5 முடிய போகுது. ஸோ எல்லா லினக்ஸ் சர்வர்ஸும் டிஃபால்ட்டாக 2.7 இருக்கும். பட் இன் ஃபியூச்சர் இனிமேல் நம்ம யூஸ் பண்ண போகிற பைத்தான் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 3 தான் இருக்கணும், கண்டிப்பாக தான் இருக்கும். அதை நம்மளும் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இப்போ ஆன்சிபிள் எப்படி சென்டோஎஸ் அண்ட் ஆரக்கிள் ஓஎஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறத பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.